ஏபிபி நாடு ஒருங்கிணைத்த தி சதர்ன் ரைசிங் சம்மிட் என்ற கான்க்ளேவில் பேசிய தமிழ்நாடு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பல்வேறு விஷயங்களை அடிக்கோடிட்டு பேசியிருக்கிறார். சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் அமைச்சர் தங்கம் தென்னரசு சுட்டிக்காட்டிய விவரங்களை மேற்கோள் காட்டி பேசியதோடு நீண்ட காலமாக தமிழ்நாடு எழுப்பி வரும் முக்கியமான சில கோரிக்கைகளை மையப்படுத்தி பேசியிருக்கிறார். கலைஞர், அண்ணா, பெரியார் என்று பல்வேறு தலைவர்கள் பேசியவற்றையும் சுட்டிக்காட்டிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசிய அந்த பேச்சு ஏற்படுத்தி இருக்கும் தாக்கம் என்ன, அமைச்சர் உதயநிதி பேசியதன் சாராம்சம் என்ன என்பதை பற்றி தான் இன்றைய கோடாங்கி. தமிழ்நாடு நீண்ட காலமாக முன்வைத்து வரும் கோரிக்கைகளில் ஒன்று மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி. அறிஞர் அண்ணாவில் தொடங்கி கலைஞர் முதல் இன்றைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வரையிலும் பலரும் முன்வைத்து வரும் முக்கியமான கோரிக்கைகளில் முதன்மையானது மாநில சுயாட்சி கோரிக்கை. இதை ஒவ்வொரு காலகட்டத்திலும் திமுக தலைவர்களும் முதலமைச்சர்களும் வலியுறுத்தி கொண்டே வந்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு அந்த பேசுபொருள் முக்கியத்துவப்படுவதன் காரணம் அந்த அளவிற்கு அதிகாரம் ஒன்றியத்திடம் குவிக்கப்பட்டிருக்கிறது. மாநில அரசிடமிருந்து 1947 கொடுக்கப்பட்டிருந்த பல்வேறு அதிகாரங்களும் இப்போது பிடுங்கப்பட்டிருக்கின்றன. 1956 அரசமைப்பு சட்டத்தை நாம் ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு இப்போது வரைக்கும் பல்வேறு சட்ட திருத்தங்களின் மூலமாகவும் பல்வேறு நாடாளுமன்ற சட்டங்களின் மூலமாகவும் ஒன்றிய அரசு தன்னுடைய அதிகாரத்தை உயர்த்தி கொள்ளும் வேலையை தொடர்ந்து செய்து வந்திருக்கிறது. இதனால் மாநில அரசுகள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கின்றன. இது தொடர்ந்து பேசப்பட்ட விஷயம் என்றாலும் அமைச்சர் உதயநிதி அதை எடுத்து சொன்ன விதமும் அதை அவர் தொடர்ந்து மேற்கோள் காட்டி பேசியிருக்கக்கூடிய விதமும் இப்போது பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தி இருக்கிறது. பலரை இப்போது தேசிய அளவில் சிந்திக்க தூண்டி இருக்கிறது. இந்தியா கூட்டணிக்கு இப்போது இன்னொரு கூடுதலான கொள்கை முழக்கத்தை கொடுக்கும் வகையில் அமைந்திருக்கிறது அந்த பேச்சு. தமிழ்நாடு பல்வேறு விஷயங்களை தொடர்ந்து கவனப்படுத்தி வந்திருக்கிறது தேசிய அளவில். ஒரு நல்ல அரசு என்பது 4 விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டும். உணவு பாதுகாப்பு, வேளாண்மை, தொழில்துறை வளர்ச்சி மற்றும் சுகாதார மேம்பாடு. இவை 4 மக்களுக்கான அடிப்படையான விஷயங்கள். இவற்றோடு கல்வியும். இவை எல்லாவற்றையும் ஒரு மாநில அரசுதான் மக்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தமிழ்நாடு தொடர்ந்து சமூக பொருளாதார புரட்சியை ஏற்படுத்தும் நோக்கத்தில் செயல்பட்டு வந்திருக்கிறது. நில உச்சவரம்பு சட்டம், பொது விநியோக திட்டம், தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் என்று பல விஷயங்களையும் தமிழ்நாடு செயல்படுத்தியதன் பின்னால் இந்த அடிப்படை தான் இருக்கிறது. சமூக பொருளாதார புரட்சி என்பது சமூக அளவிலும் பொருளாதார அளவிலும் மக்கள் அனைவரும் சமத்துவம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் பேசப்படும் பேசுபொருள். அதில் வளங்களை பகிர்ந்தளித்தல் என்பது மிகவும் முக்கியமான விஷயம். அந்த அடிப்படையில் தமிழ்நாடு உழுபவருக்கே நிலம் சொந்தம் என்கின்ற அடிப்படையில் நில உச்சவரம்பு சட்டத்தை கொண்டு வந்து அந்த நில உச்சவரம்பு சட்டத்தின் மூலமாக நிலங்களை கையகப்படுத்தி ஏழை எளியோருக்கும் உழுபவர்களுக்கும் நிலத்தை பகிர்ந்தளித்தது. இதில் தொடங்கி பல்வேறு விஷயங்களில் தமிழ்நாடு கவனம் செலுத்தி வருகிறது. அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தற்போது கூட தமிழ்நாடு அரசு கலைஞர் 100 நூலகத்தை மதுரையில் நிறுவியிருக்கிறது. அதே கலைஞரின் பெயரால் கிண்டியில் பன்னோக்கு மருத்துவமனையை நிறுவியிருக்கிறது. கல்விக்கும் சுகாதாரத்துறை மேம்பாட்டிற்கும் தமிழ்நாடு அரசு அளிக்கும் முக்கியத்துவத்திற்கு இவை இரண்டும் முக்கியமான உதாரணங்கள் என்று மேற்கோள் காட்டியிருக்கிறார். 1997 தமிழ்நாடு அரசு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பாலிசி என்று தமிழ்நாடு தகவல் தொழில்நுட்ப கொள்கையை வடிவமைத்துக் கொண்டது. அதன் அடிப்படையில் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் பெருகி இருக்கின்றன. பெரும் வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடிய நிறுவனங்களாக தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் இப்போது கருதப்படுகின்றன. மேலும் தமிழ்நாட்டில் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அத்தனை மாநில அரசுகளின் சிந்தனைக்கும் வருவதற்கு முன்பாகவே கணினி சார்ந்த கல்வி மயமாக்கலை உருவாக்கியது தமிழ்நாடு அரசு. அந்த அளவிற்கு தமிழ்நாடு முற்போக்காக சிந்தித்திருக்கிறது. கூடுதலாக இவை எல்லாவற்றையும் தமிழ்நாடு அரசு பயன்படுத்தி கொண்டிருக்கிறது என்றால், அதாவது தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பாலிசி உள்ளிட்டவற்றையெல்லாம் தமிழ்நாடு சிறப்பாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறது என்றால், அதற்கு முக்கியமான காரணம் தமிழ்நாட்டினுடைய மொழிக் கொள்கை, தமிழ்நாட்டினுடைய கல்விக் கொள்கை.
இந்த இரண்டும் சேர்ந்துதான் தமிழ்நாட்டின் வளர்ச்சியை ஊக்கப்படுத்தி இருக்கிறது என்று அமைச்சர் உதயநிதியும் பேசியிருக்கிறார். அதே கூட்டத்தில் வேறொரு அமர்வில் பேசிய தமிழ்நாடு தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனும் அதே விஷயத்தை மேற்கோள் காட்டி குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டின் வளர்ச்சி எப்படி சாத்தியப்படுத்தப்பட்டது என்று எழுத்தாளராக தன்னை அறிவித்துக் கொண்டிருக்கும் சேத்தன் பகத் பேசும் பொழுது ஒரு கேள்வியை எழுப்பினார். எப்படி தமிழ்நாடு இப்படி முற்போக்காக இருக்கிறது? பிற மாநிலங்களை விட நீங்கள் மட்டும்தான் அறிவாளிகளாக இருக்கிறீர்களா என்று கேள்வி எழுப்பியிருந்தார். அதற்கு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அளித்த பதிலும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசிய பேச்சும் ஒரே பதிலாக அமைந்திருக்கின்றன. பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பேசும் பொழுது தமிழ்நாட்டில் நீண்ட காலமாக ஒரு மரபு இருக்கிறது. நீண்ட காலம் என்றால் கடந்த 20-30 ஆண்டுகள் அல்ல, தமிழ்நாட்டின் மிக தொன்மையான நாகரீக எச்சங்கள் அறியப்பட்டிருக்கும் கீழடியில் தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் உலகத்தோடு தொடர்பு கொண்டிருக்கிறது தமிழ்நாடு. கீழடியில் ரோமாபுரி நாணயங்கள் கண்டறியப்பட்டிருக்கின்றன. அதன் பொருள் என்ன? தமிழ்நாடு உலகத்தோடு ஒட்டி வாழ்ந்திருக்கிறது பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே. அதனுடைய தொடர்ச்சிதான் இப்போதும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நீதி கட்சி ஆட்சிதான் இந்தியாவில் முதன் முதலாக தேசிய கட்சி அல்லாமல் அமைந்த ஆட்சி என்று குறிப்பிட்ட பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன், நீதி கட்சியில் தொடங்கி இப்போது வரைக்கும் ஒரே மரபு பின்பற்றப்படுகிறது, அனைவருக்கும் அனைத்தும் என்கின்ற அடிப்படையில் அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் வகுக்கப்படுகின்றன, இதுதான் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு காரணம் என்று சுட்டிக்காட்டியிருந்தார் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். மேலும் அமைச்சர் உதயநிதி பேசும் பொழுது இன்னும் பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். நாசா முதல் சிலிக்கன் வேலி என்று அழைக்கப்படும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய முக்கியமான தொழில் நகரங்கள் வரைக்கும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த தமிழர்கள் கோலோச்சி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நீங்கள் இந்தியர்கள் என்று அழைத்துக் கொள்ளுங்கள், தவறில்லை, அவர்கள் இந்தியர்கள்தான். ஆனால் அவர்களை அந்த இடங்களுக்கு அனுப்பி வைத்திருப்பது தமிழ்நாடு, தமிழ்நாட்டினுடைய மொழிக் கொள்கை, தமிழ்நாட்டினுடைய கல்விக் கொள்கை, தமிழ்நாட்டினுடைய வளப்பகிர்வு கொள்கை, தமிழ்நாட்டினுடைய உணவுக் கொள்கை, தமிழ்நாட்டினுடைய சுகாதாரக் கொள்கை. இப்படி அனைத்துக்கும் வித்திட்டு தமிழர்களை உயர்த்துவதற்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கிறது தமிழ்நாடு அரசு என்று குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இஸ்ரோ பற்றி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசியிருக்கிறார். இஸ்ரோவில் தொடர்ச்சியாக தமிழர்கள் முக்கியமான பொறுப்புகளை வகித்திருக்கிறார்கள். இந்தியாவின் சாதனையாக உலக அரங்கில் பேசப்படும் இஸ்ரோவின் சாதனைகள் எல்லாவற்றையும் நிகழ்த்தியவர்களாக தமிழர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். உதாரணத்திற்கு மயில்சாமி அண்ணாதுரை, சந்திராயன் டூவினுடைய திட்டத்தில் பணியாற்றிய வீர முத்துவேல், இப்போது ஆதித்யா விண்கலத்தினுடைய திட்டத்தில் பணியாற்றி கொண்டிருக்கும் நிகர்சாஜி என்று பலரையும் தமிழ்நாட்டிலிருந்து உலக அரங்கிற்கு உயர்த்தி இருக்கிறது தமிழ்நாடு அரசு என்று சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் சுயமரியாதை திருமண சட்டம், பேருந்துகளை தேசியமயமாக்குதல், மக்களுக்கு இலவசமாக கண் பரிசோதனை செய்து அவர்களுக்கு கண்ணாடிகள் வழங்குதல் என்று பார்த்து பார்த்து தமிழ்நாடு அரசு கொள்கைகளை வகுத்திருக்கிறது. இப்போது 2000 பிறகு தேசிய அளவில் பெண்களுக்கான சொத்துரிமை பற்றி உச்சநீதிமன்றம் வரைக்கும் வழக்குகள் நடைபெறுகின்றன. ஆனால் 1989 ஆண்டே தமிழ்நாட்டில் மகளிருக்கும் சொத்தில் சமபங்கு உண்டு என்கின்ற சட்டத்தை இயற்றியது தமிழ்நாடு அரசு. கூடுதலாக இந்த சமூகம் ஒட்டுமொத்தமாக பயன்பெறும் வகையில் பொது நுழைவுத் தேர்வு என்னும் திட்டத்தை ஒழித்து கட்டியது தமிழ்நாடு. அதுதான் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு காரணம் என்று சுட்டிக்காட்டியிருக்கிறார். முதல் தலைமுறையாக பட்டம் பயில வருபவர்களுக்கு முழுமையாக கல்விக்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது இந்த தமிழ்நாட்டு அரசில்தான். ஆனால் இவற்றில் இடையூறு ஏற்படுத்துவதற்காக பல்வேறு வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது ஒன்றிய அரசு. அதில் முக்கியமாக ஆளுநர்கள் இப்போது வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை கண்டு பொறுக்காமல் இந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று காட்டமாக விமர்சித்திருக்கிறார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். தற்போது அமல்படுத்தப்பட்டிருக்கும் பல்வேறு திட்டங்களையும் பட்டியல் போட்டு பேசியிருக்கிறார். தமிழ்நாடு முதலமைச்சரின் பெயரிலான காலை சிற்றுண்டி திட்டம், நான் முதல்வன் திட்டம், விடியல் பயணம் என்னும் பெண்களுக்கான கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் என்று தேசிய அளவில் இருக்கக்கூடிய எந்த மாநிலங்களை விடவும் அதிகமான நிதி பொறுப்பை கொண்டிருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. ஆனால் இந்த நிதி சுமையை தமிழ்நாடு அரசு சுமந்து கொண்டிருக்கும் பொழுது தமிழ்நாடு அரசுக்கு வழங்க வேண்டிய நிதி ஆதாரங்களை முறையாக வழங்காமல் வஞ்சித்து வருகிறது ஒன்றிய அரசு என்று தமிழ்நாடு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு சட்டப்பேரவையில் பேசிய பல்வேறு விஷயங்களையும் மேற்கோள் காட்டி பேசியிருக்கிறார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். தமிழ்நாடு இந்தியாவோடு அல்ல, அமெரிக்காவோடு ஈடான வளர்ச்சியில் போட்டியிட்டுக் கொண்டிருக்கிறது.
52 சதவீத கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவை வைத்திருக்கிறது தமிழ்நாடு. ஆனால் ஐக்கிய அமெரிக்கா 41% தான், இந்தியாவில் 25% தான். ஆக தமிழ்நாட்டின் வளர்ச்சி இவை எல்லாவற்றையும் விட மேம்பட்டதாக அமைந்திருக்கிறது. இதை வைத்து ஒரு விஷயத்தை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார். என்னவென்றால், ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒவ்வொரு தேவை இருக்கின்றன. இந்த தேவைகளின் அடிப்படையில் அந்தந்த மாநிலங்கள் அந்தந்த மக்களுக்கு ஏற்ற திட்டங்களை வடிவமைத்துக் கொள்ள வேண்டும். திட்டங்கள் குறித்து அவர்களுக்கு முறையான புரிதல் இல்லாவிட்டாலும் கூட பக்கத்து மாநிலங்களை பார்த்து அவர்கள் கற்றுக்கொண்டு தங்கள் மாநிலத்திற்கான திட்டங்களை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். உதாரணத்திற்கு, தமிழ்நாடு அரசு காலை சிற்றுண்டி வழங்கும் திட்டத்தை அறிமுகப்படுத்தியது. அதனை பார்த்து தெலுங்கானா இப்போது அதனை பின்பற்ற தொடங்கி இருக்கிறது. நான் முதல்வன் திட்டத்தை தமிழ்நாடு அரசு மாணவர்களை கல்வி கூடங்களில், அதாவது உயர்கல்வி நிலையங்களில் அனுப்புவதற்கான திட்டமாக வடிவமைத்தது. அதனை இப்போது கர்நாடக மாநில அரசு செயல்படுத்த தொடங்கி இருக்கிறது. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம், இந்த திட்டத்தை பிஜேபியும் கூட செயல்படுத்துவதற்காக நேரடியாக முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடமே ஜனாதிபதி விருந்தில் வந்து பேசியிருக்கிறார்கள். இப்போது மாநில அளவிலான தேர்தல்களில் அதுபோன்ற வாக்குறுதிகளையும் அவர்கள் அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி மாநிலத்துக்கு மாநிலம் இருக்கக்கூடிய உறவுகளின் அடிப்படையில் மக்களுக்கு நல்லாட்சி வழங்க முடியுமே தவிர, மோசடியான நிதிப்பகிர்வின் மூலமாக நல்லாட்சி வழங்க முடியாது என்பதை சுட்டிக்காட்டி இருக்கிறார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். ஒன்றிய அரசு இதற்கு வழிவகை செய்யக்கூடிய அரசாக இருக்க வேண்டுமே தவிர, வரியை பிடுங்கி வைத்துக் கொண்டு வஞ்சிக்கும் அரசாக இருக்கக்கூடாது என்று காட்டமாக விமர்சித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் எதிர்க்கட்சிகளை வேட்டையாடுதல், கவர்னரின் மூலமாக இடையூறு செய்தல் என்பதையெல்லாம் தாண்டி இப்போது மாநில அளவில் கல்வி வசதிகளையும் கூட மறுக்கக்கூடிய இடத்திற்கு ஒன்றிய அரசு வந்து சேர்ந்திருக்கிறது. தேசிய மருத்துவ ஆணையம் என்றொன்று இருக்கிறது. அதுதான் தேசிய அளவில் மருத்துவ கல்வி குறித்தான விஷயங்களில் முடிவெடுக்கக்கூடிய இறுதி தீர்ப்பாயமாக கருதப்படுகிறது. அந்த மருத்துவ ஆணையம் என்ன சொல்கிறது என்றால், 1000 பேருக்கு ஒரு மருத்துவர் என்கின்ற ரீதியில்தான் மருத்துவ கட்டமைப்பு உருவாக்கப்பட வேண்டும். அதாவது தமிழ்நாட்டில் 1000 பேர் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு ஒரு மருத்துவர் தான் இருக்க வேண்டும். அதற்கு ஏற்ற வகையில்தான் மருத்துவக் கல்லூரியில் இடங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த தேசிய மருத்துவ ஆணையத்தில். ஆனால் தமிழ்நாட்டில் 600 பேற்றுக்கு ஒரு மருத்துவர் இருக்கிறார். இந்த வசதியை இப்போது ஒன்றிய அரசு காலி செய்ய திட்டமிட்டிருக்கிறது என்று சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதாவது தமிழ்நாடு இன்னும் பல ஆண்டுகளுக்கு புதிய மருத்துவக் கல்லூரிகளை கட்டவே முடியாது. கூடுதலாக இப்போது இருக்கக்கூடிய 83 மருத்துவ இடங்கள் காலியாக விடப்பட வேண்டும் என்பதும் அந்த மருத்துவ ஆணைய வழிகாட்டுதலின்படி உறுதி செய்யப்படுகிறது. ஆக தமிழ்நாட்டில் 83 பேருக்கான மருத்துவ இடங்கள் மறுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 22 பேர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் நீட் தேர்வின் காரணமாக. அப்படி நீட் தேர்வில் தகுதி பெற்று அவர்கள் மருத்துவ இடத்திற்கு வந்தாலும் 83 இடங்களை நிரப்ப முடியாத அளவிற்கு தேசிய மருத்துவ ஆணையம் ஒரு திட்டத்தை வகுத்து கொடுத்திருக்கிறது என்றால், இது மாநில அளவில் வளர்ச்சியே இருக்கக்கூடாது என்று ஒன்றிய அரசு திட்டமிடுவதைத்தானே காட்டுகிறது என்பதுதான் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் எழுப்பி இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி. மேலும் சனாதன ஒழிப்பு மாநாட்டில் தான் பேசிய உரையை தேசிய அளவிலான ஊடகங்கள் திரித்து சித்தரித்து வெளியிட்டதை கடுமையாக கண்டித்து வந்திருக்கிறார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். நான் பேசிய பேச்சின் உண்மைத்தன்மையை உங்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். நான் என்ன சொன்னேன் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். ஆனால் தெரிந்தும் கூட அதில் இருக்கக்கூடிய கருத்துக்களை திரித்து பரப்புவதற்கு வழிவகுக்கும் வகையில் 10 நாட்கள் ஓயாமல் விவாதம் நடத்தினீர்கள். ஆனால் நான் மனிதர்களை பிளவுபடுத்த சொன்னேனா அல்லது யாரையாவது அழிக்க வேண்டும் என்று சொன்னேனா? மனிதர்களை பிளவுபடுத்தும் தத்துவங்கள் இருக்கக்கூடாது என்று சொன்னேன். இதைத்தான் நான் சொல்லி இருக்கிறேனே தவிர வேறு எதையும் சொல்லவில்லை. ஆனால் தேசிய அளவிலான ஊடகங்கள் இதை திரித்து திரித்து வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றன. ஊடகங்களுக்கும் பொறுப்பு இருக்கிறது என்பதை உணர்ந்து செயல்படுங்கள் என்று எச்சரித்து வந்திருக்கிறார். நிறைவாக அறிஞர் அண்ணா சுட்டிக்காட்டிய ஒரு வரியை மேற்கோள் காட்டி நிறைவு செய்திருக்கிறார். கோ டு த பீப்புள், லிவ் அமாங் தம், லேர்ன் ஃப்ரம் தம், சேவ் தம், சர்வ் தம், பிளான் வித் தம், ஸ்டார்ட் வித் வாட் தே நோ, பில் வித் வாட் தே ஹேவ். மக்களிடம் செல், அவர்களிடம் வாழ், அவர்களிடமிருந்து கற்றுக்கொள், அவர்களுக்கு சேவை செய், அவர்களுக்கு தேவையானதை பூர்த்தி செய்வதற்கு முயற்சி செய், அவர்களோடு சேர்ந்து திட்டமிடு, அவர்களுக்கு என்ன தெரியுமோ அதிலிருந்து உன்னுடைய வேலையை தொடங்கி,
அங்கிருந்துதான் நாம் வேலை திட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று அண்ணா சொன்ன வரிகளை மேற்கோள் காட்டி ஒரு அரசும் இப்படித்தான் செயல்பட முடியும். ஒன்றிய அளவில் அத்தனை நிதி ஆதாரங்களையும் அத்தனை சட்ட விஷயங்களையும் குவித்து வைத்துக் கொண்டு ஒரு அரசை நடத்த முடியாது, அது சீரழிவை தரும் என்று எச்சரித்து விட்டு வந்திருக்கிறார் தமிழ்நாடு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். மேலும் பிடிஆர் அவர்கள் பேசும் பொழுது இன்னும் பல விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். அவற்றில் முக்கியமானது தமிழ்நாட்டின் ஜிடிபி பீகாரை விட அதிகமாக இருக்கிறது, தமிழ்நாட்டினுடைய தனிநபர் வருமானம் பீகாரை விட அதிகமாக இருக்கிறது, ரெண்டு ஸ்டேட்டுக்கும் வெவ்வேறு மாதிரியான வளர்ச்சி இருக்கு. இந்த நிலையில ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரியான பொருளாதார திட்டத்தை கொடுத்தா அது அந்த ரெண்டு மாநிலத்துக்கும் சரியா வருமா என்பதுதான் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் எழுப்பிய நியாயமான கேள்வி. இந்த கேள்விக்குத்தான் பிஜேபி அரசால் இப்போது வரைக்கும் பதிலளிக்க இயலவில்லை. இன்னும் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் ஒரு வீட்டில் 8 வயதில் ஒரு குழந்தை இருக்கிறது, 18 வயதில் ஒரு குழந்தை இருக்கிறது. 8 வயது குழந்தைக்கும் 18 வயது குழந்தைக்கும் ஒரே அளவில் சட்டை துணி எடுத்து ஒரே அளவில் தைத்து போட்டால் அது யாருக்கும் சேராது, பயனற்றதாக இருக்கும். இப்படித்தான் ஒன்றிய அரசின் திட்டங்கள் இருக்கின்றன என்று சுட்டிக்காட்டியிருக்கிறார் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். 1990களுக்கு பிறகு இந்தியா லிபரலைசேஷன் என்ற கொள்கையை கையில் எடுத்தது. இந்த கொள்கையின் அடிப்படைக்கு பிறகுதான் தமிழ்நாடு அரசின் வளர்ச்சி இன்னும் வீரியமானதாக மாறியது. காரணம், அதற்கு 100 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ்நாடு அரசு அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும், எல்லோருக்கும் எல்லாம் என்கின்ற அடிப்படையில், சமூக நீதி அடிப்படையில், சமூக பொருளாதார நீதிகளின் அடிப்படையில் திட்டங்களை வகுத்து செயல்படுத்தி கொண்டிருந்தது. அது லிபரலைசேஷன் நடந்த பிறகு அதனுடைய பயன்களை அனுபவித்துக் கொள்வதற்கு இன்னும் வழிவகுப்பதாக இருந்தது. அதனால்தான் தமிழ்நாடு வளர்ச்சி மிகுந்த மாநிலமாக இருக்கிறது, பிற மாநிலங்களால் அந்த வளர்ச்சியை சாத்தியப்படுத்த முடியவில்லை என்று சுட்டிக்காட்டியிருக்கிறார் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். நிறைவாக பிடிஆரிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. சவுத் இஸ் டீப்லி ரிலீஜியஸ், யெட் தி ஹிந்துத்துவ பாலிடிக்ஸ் இஸ் நாட் ஒர்க்கிங் அவுட் ஒய் என்ற கேள்விதான். தமிழ்நாடு மட்டுமல்ல, தென் மாநிலங்கள் முழுவதும் தீவிரமான பக்தி மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், ஆனாலும் ஏன் இந்துத்துவ கொள்கைகள் அங்கு எடுபட மாட்டேன் என்கிறது என்பதை கேட்டிருந்தார் சேத்தன் பகத். இதுதான் தமிழ்நாட்டு அரசியலுக்கும் தேசிய அரசியலுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். நான் பக்தியோடு இருக்கிறேன் என்பதற்காக ஒருவருக்கு ஒருவர் ஏற்றத்தாழ்வோடு நடந்து கொள்ள கூடாது என்பதை தமிழ்நாடு வலியுறுத்துகிறது. நான் பக்தியோடு இருக்கிறேன் என்பதற்காக எனக்கு மேல் ஒருவன் எனக்கு கீழ் ஒருவன் இருக்கிறான் என்கின்ற சனாதனத்தை ஏற்றுக்கொள்ள மறுத்திருக்கிறது தமிழ்நாடு மாநிலம். இதுதான் தமிழ்நாட்டுக்கும் இந்தியா முழுமைக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வேறுபாடு. இந்த வேறுபாட்டின் அடிப்படையை புரிந்து கொள்ளாமல் தேசிய அரசியல் இங்கு எடுபடாது. இன்னும் நிறைவாக பிடிஆர் சொன்ன ஒரு கருத்து, இந்தியாவில் 4 பேர் தேசிய அளவில் கூட்டாட்சியை வலியுறுத்தியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அந்த 4 பேர் பேரறிஞர் அண்ணா, முத்தமிழ் அறிஞர் கலைஞர், செல்வி ஜெயலலிதா, நரேந்திர தாமோதர தாஸ் மோடி. கூட்டம் 1 நிமிடம் மௌனமாக இருந்தது. ஆம், முதலமைச்சராக இருந்த பொழுது இந்திய அளவில் மிகப்பெரிய கூட்டாட்சி தத்துவவாதியாக தன்னை அடையாளப்படுத்தி கொண்டவர் நரேந்திர தாமோதர தாஸ் மோடி. அவருடைய அரசியல் மதச்சாயங்கள் வேறு மாதிரியானதாக இருக்கலாம், ஆனால் ஆட்சி நிர்வாகத்தை பொறுத்த அளவில் இந்திய அளவில் கூட்டாட்சி பின்பற்றப்பட வேண்டும், மாநிலங்களுக்கு அதிகாரம் வேண்டும் என்பதுதான் நரேந்திர மோடியின் குரலாகவும் ஒலித்துக் கொண்டிருந்தது. ஆனால் அவருடைய உண்மை முகம் அவர் பிரதமரானதற்கு பிறகு வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த வித்தியாசம்தான் தமிழ்நாட்டுக்கும் இந்தியா முழுமைக்கும் ஆன வித்தியாசம். தமிழ்நாடு மக்களிடமிருந்து சிந்திக்கிறது, மற்றவர்கள் அதிகாரத்திலிருந்து சிந்திக்கிறார்கள். இந்த வேறுபாட்டை உணர்ந்து கொண்டால்தான் தமிழ்நாட்டில் அரசியல் நடத்த முடியும் என்று சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள் அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலினும் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனும். தேசிய அளவில் இது குறித்து மீண்டும் விவாதங்கள் எழத் தொடங்கி இருக்கின்றன. என்ன பதில் சொல்கிறது பிஜேபி, பொறுத்திருந்து பார்ப்போம்.